செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவான் நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பினி. உலகெங்கும் இருக்கின்ற சர்வம் டிவி நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் செப்டம்பர் 13 புதன்கிழமை முதல் செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை வரையிலான தினசரி விசேஷங்களை பற்றியும் ராசி பலன்களை பற்றியும் பார்ப்போம். முதலில் தினசரி விசேஷங்கள். செப்டம்பர் 13 புதன்கிழமை சதுர்தசி திதி, மகம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் மாத சிவராத்திரி. மாதம் சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் அன்றைய தினம் விரதம் இருந்து சிவபெருமானை வணங்க வேண்டும். இரவு முழுவதும் கண் விழிப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு இருந்தால் பாபங்கள் தொலைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செப்டம்பர் 14 வியாழக்கிழமை அமாவாசை திதி, பூரம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் சர்வ அமாவாசை. அமாவாசைக்கான படையில் வைத்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தர்ப்பசங்கரணம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். தர்ப்பசங்கரணம் என்றால் பொதுவாக பிராமணர்கள் தங்களுடைய கிரியைகள் செய்வதற்காக, அதாவது அபர காரியங்கள் எல்லா காரியங்கள் செய்வதற்காகவும் தர்பையை பயன்படுத்துவார்கள். அந்த தர்பையை பறிப்பதற்கு சில நாட்கள் தான் சாஸ்திரங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி வருகின்ற அமாவாசை என்று தர்பையை பறிப்பதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தர்பையை பறித்து தர்பையை தன்னுடைய கிரியைகளுக்கு, அதாவது அபர காரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் மற்றும் சுப காரியங்களுக்கும் பயன்படுத்தினால் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை பயன்படுத்துபவர்களுக்கும் நன்மை, அதை செய்கின்ற ஆச்சாரியர்களுக்கும் நன்மை. அன்றைய தினம் அமாவாசை என்று கருநாள், பொதுவாக சுப காரியங்கள் செய்யக்கூடாது. அன்றைய தினம் திரு தினஸ்புரு. அந்த கருநாளாக இருந்தாலும் காலை 7 மணி வரை தான் கருநாள் இருக்கிறது, அதன் பிறகு தோஷமில்லை. திருதினஸ்புரு, அதாவது ஒரு திதி 3 நாள் வியாபித்திருந்தால் திருதினஸ்புரு, அந்த அமாவாசை திதி 3 நாள் வியாபித்திருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் திருதினஸ்புரு. அன்றைய தினத்தில் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை பிரதம திதி, உத்தரம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் பிண்டபித்ரி யக்கம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அன்றைய பிண்டபித்ரி யக்கங்கள் செய்வதற்கு, அதாவது முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு, சில ஹோமங்கள் செய்வதற்கு, சில தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் இஷ்டி என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். இஷ்டி என்றால் அன்றைய தினத்தில், இஷ்டி என்றால் பொதுவாகவே புனிதமான நெருப்பு என்று பொருள். ஆகவே அன்றைய தினம் தங்களுக்கு இஷ்டமான தெய்வங்களுக்கு தீப வழிபாடுகள் செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் தெய்வங்களுக்கு தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செப்டம்பர் 16 சனிக்கிழமை. அன்றைய தினம் காலை 9 மணி 18 நிமிடம் வரை பிரதம திதி, அதன் பிறகு துதிய திதி, ஹஸ்தம் நட்சத்திரம் மரணயோகம். அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். சனிக்கிழமை சுபகாரியங்கள் செய்தால் அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் பாத்ரபத சுத்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். பாத்ரபத சுத்தம் என்றால் அன்றைய தினம் முதற்கொண்டு தெலுங்கு மாதத்தில் பாத்ரபத மாதம் என்று சொல்லக்கூடிய மாதம் ஆரம்பிக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம், 3 பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அதை தரிசனம் செய்தால் ஆயுள் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் மிருத்யு சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். முக்கியமாக தூரதேச பிரயாணங்களை அன்றைய தினம் தொடங்கக்கூடாது. ஏற்கனவே தொடங்கியிருக்கும் பிரயாணங்களுக்கு இந்த தோஷம் கிடையாது. அன்றைய தினம் சாம உபாகர்மா, சாம வேதத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் பிரம்ம யஜ்யம், பித்து தர்ப்பணம், அதன் பிறகு எல்லா விதமான தர்ப்பணங்களும் தேவரிசி, காண்டரிசி, பித்து தர்ப்பணம் ஆகியவற்றை செய்யப்பட வேண்டும். அன்றைய தினம் புது புனல் மாற்றிக்கொள்ள வேண்டும். சாம உபாகர்மா, சாமவத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் உபாகர்மா என்று சொல்லக்கூடிய சடங்கை செய்ய வேண்டும். அன்றைய தினம் சாம வேதம் அவதாரம் செய்த தினம் என்று போற்றப்படுகிறது. அடுத்து செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை துதிய திதி, ஹஸ்தம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் பகல் 1 மணி 31 நிமிடத்திற்கு கன்னி ராசியிலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை பகல் 1 மணி 31 நிமிடத்திற்கே கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்களை செய்பவர்கள் 1 மணி 30 நிமிடத்திற்குள் சுபகாரியங்கள் முடித்து கொள்ள வேண்டும். அன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமையாக இருப்பதனால் 12:30 என்பது யமகண்டம். ஆகவே 12 மணிக்குள் சுபகாரியங்கள் செய்யப்பட வேண்டும். அன்றைய தினம் திருமணம் செய்பவர்கள் 12 மணிக்குள் அவர்கள் கிரகப்பிரவேசம் செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் பகல் 1 மணி 31 நிமிடத்திற்கு, சரியாக பகல் 1 மணி 31 நிமிடத்திற்கு கன்னி மாதம் என்று சொல்லக்கூடிய புரட்டாசி மாதம் ஆரம்பிக்கிறது. ஆகவே மிகவும் எச்சரிக்கையாக இந்த விஷயத்தில் இருக்க வேண்டும். அன்றைய தினம் சூன்ய திதி. சூன்ய திதி என்றால் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. அன்றைய தினம் வருடாந்திர திதிகள் இறந்தவர்களுக்கு கொடுத்தால் அது இறந்தவர்களை சென்று அடையாது.
அன்றைய தினம் கல்கி ஜெயந்தி, கல்கி பகவான் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம். அதாவது ஒரு காலத்திலே கல்கி பகவான் அந்த தினத்தில்தான் அவதாரம் செய்யப் போகிறார் என்று புராணங்கள் கூறுகிறது. ஆகவே கல்கி ஜெயந்தி அன்றைய தினம் பெருமாள் கோயில்களுக்கு சென்று பெருமாளுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் தாமச மன்வாதி மன்வாதி புண்ணிய தினம். அன்றைய தினம் தில ஹோமங்கள் செய்வதற்கு, தில தர்ப்பணங்கள் செய்வதற்கு, மன்வாதி புண்ணிய தின தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் திருக்கணித பஞ்சாங்கப்படி சடசீது புண்ணிய காலம். பொதுவாக சடசீது புண்ணிய காலத்திலே அதற்கான சிறப்பான தர்ப்பணத்தை முன்னோர்களுக்கு செய்வார்கள். அதை செய்வதற்கு ஏற்ற தினம். அன்றைய தினம் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். ஆனால் 12 மணிக்குள் கிரகப்பிரவேசம் செய்து விடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் எல்லா விதமான நல்ல காரியங்களும் செய்வதற்கு, பெண் பார்த்தல், வரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், குழந்தைகளுக்கு நாமகரணம் செய்தல், சீமந்தம் வளைகாப்பு செய்தல் போன்ற காரியங்களுக்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் செவ்வாய் ஜெயந்தி, நவகிரகங்களில் செவ்வாய் அவதாரம் செய்த தினம் அன்றைய தினம். ஆகவே அன்றைய தினத்தில் செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள், மேஷ ராசி, மேஷ லக்னம், மேலும் செவ்வாய் தசை, செவ்வாய் புக்தி நடந்து கொண்டிருப்பவர்கள், விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இந்த ராசிகளில் பிறந்தவர்கள், அவர்கள் அவசியம் அருகில் இருக்கிற நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று செவ்வாய் பகவானுக்கு சிகப்பு ஆடையை அணிவித்து சிகப்பு மலர்களால் பூஜை செய்து 9 தீபங்கள் வைக்க வேண்டும். அதன் மூலமாக செவ்வாய் சம்பந்தப்பட்ட தோஷங்கள் விலகும். பூமி வாங்குவதில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அன்றைய தினம் செவ்வாயை வழிபாடு செய்தால் நிச்சயமாக பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். அன்றைய தினம் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்துவிட்டு முருகனை அவசியம் வழிபாடு செய்ய வேண்டும் என்றால் செவ்வாய்க்கு சேத்திரபாலகன் முருகன்தான் அதிதேவதை என்று போற்றப்படுகிறார். ஆகவே அன்றைய தினம் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்துவிட்டு அதன் பிறகு முருகனை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அன்றைய தினத்திலே ஸ்ரீ லட்சுமி நரசிம்மரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் ஆதித்ய அஸ்தம், ஞாயிற்றுக்கிழமை ஹஸ்தம் நட்சத்திரம் சேர்வது மிகவும் சுப நாள். அன்றைய தினத்தில் எல்லா நல்ல காரியங்களும் செய்யலாம். அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள், அன்றைய தினம் செய்யக்கூடிய பூஜைகள் 1 to 10 times நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அதைத்தான் ஆதித்ய ஹஸ்தம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். அடுத்து செப்டம்பர் 18 திங்கக்கிழமை திருத்தியை தேதி சித்திரை நட்சத்திரம் பிரபலாரிஷ்டி யோகம். அன்றைய தினம் ஹரிதாளிகா கௌரி விரதம் என்று பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும். ஹரிதாளிகா கௌரி விரதம் என்றால் அன்றைய தினத்திலே அம்பாளுக்கு அம்பாளுடைய படம் இருந்தால் அம்பாளுடைய படத்திற்கோ, அல்லது அம்பாளுடைய விக்கிரகங்கள் வீட்டிருந்தால் அம்பாளுக்கோ அன்றைய தினம் மஞ்சளை நன்றாக பூச வேண்டும். அதாவது முக்கியமாக முகத்திலே மஞ்சளை பூச வேண்டும். அதன் பிறகு அம்பாளுக்கான பூஜைகள் செய்ய வேண்டும். அதன் பிறகு அந்த மஞ்சளை எடுத்து அன்றைய தினத்திலே விநாயகர் சதுர்த்தி வாக்கிய பஞ்சாங்கப்படி அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி, திருக்கணிதப்படி அடுத்த நாள் விநாயகர் சதுர்த்தி மஞ்சள் பிள்ளையாரை வைத்து முதலில் பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால் பெண்கள் தீர்க்க சுமங்கலியாக இருப்பார்கள் என்று இருக்கிறது. குழந்தைகளுக்கு ஆயுள் விருத்தி ஏற்படும். அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி சடசீது புண்ணிய தினம். அதாவது திங்கக்கிழமை வாக்கிய பஞ்சாங்கப்படி சடசீது புண்ணிய காலம். அன்றைய தினம் தில தர்ப்பணங்கள் தில ஹோமங்கள் செய்வதற்கு ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் வாக்கிய பஞ்சாங்கப்படி விநாயகர் சதுர்த்தி. பொதுவாக விநாயகர் சதுர்த்தி இந்த வருடம் 2 நாட்கள் வருகிறது. செப்டம்பர் 18 திங்கக்கிழமை அன்று வாக்கிய பஞ்சாங்கப்படியும், செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை அன்று திருக்கணித பஞ்சாங்கப்படியும் விநாயகர் சதுர்த்தி வருகிறது. விநாயகர் சதுர்த்தியை அந்த 2 நாட்கள் என்று வேணாலும் கொண்டாடலாம். திருக்கணிதப்படி கொண்டாடுவதே மிகவும் சிறப்பானது. வடநாட்டிலே பெரும்பாலான ஊர்களிலே பெரும்பாலான இடங்களிலே திருக்கணிதப்படி தான் அனுஷ்டிக்கிறார்கள். அவர்கள் செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை என்று சதுர்த்தி அன்றைய தினம் சுவாதி நட்சத்திரம் கூடிய நாளிலே சித்தியோகமாக இருப்பதனால் அன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தியை கொண்டாடுகிறார்கள். அடுத்து செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் திருக்கணிதப்படி விநாயகர் சதுர்த்தி. அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் சித்தி கணபதி விரதம். அன்றைய தினம் கணபதிக்கான விரதம் இருந்தால் காரியங்கள் சித்தியாகும், வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும், தோல்வி என்பதே வராது. அன்றைய தினம் வைத்திரு சிராதம், சிராதங்கள் செய்வதற்கு முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. பொதுவாக செவ்வாய்க்கிழமையும் சதுர்த்தியும் கூடினால் அங்காரக சதுர்த்தி, அங்காரக தோஷத்தை போக்குகின்ற சதுர்த்தி என்று கூறுவார்கள். ஆகவே அன்றைய தினம் விநாயகரை வழிபாடு செய்தால் அங்காரக தோஷங்கள் விலகும் என்றிருக்கிறது. மேலும் அன்றைய தினம் செவ்வாய் தோஷ நிவர்த்திக்கான பரிகாரங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்தில் சுபநாட்கள் என்று பார்த்தால், இந்த வாரத்தில் செப்டம்பர் 13 புதன்கிழமை சௌர்தசி திதி மகம் நட்சத்திரம் சித்தியோகம் ஒரு நல்ல நாள். அடுத்து செப்டம்பர் 14 வியாழக்கிழமை அமாவாசை திதி பூரம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் கரிநாளாக இருந்தாலும் 1 மணி நேரம் மட்டுமே கரிநாள் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினமும் நல்ல நாள்.
அடுத்து செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை துதிய திதி ஹஸ்தம் நட்சத்திரம் சித்தியோகம். அன்றைய தினம் ஒரு நல்ல நாள், முழு சுபமுகூர்த்த நாள். அடுத்து செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை சதுர்த்தி திதி சுவாதி நட்சத்திரம் சித்தியோகம், ஒரு நல்ல நாள். ஆக இந்த வாரத்திலே செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை, இந்த 4 நாட்கள் சுப நாட்களாக இருக்கிறது. அதில் செப்டம்பர் 17 ஒரு முழு சுபமுகூர்த்த நாள். இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மகரம், கும்பம், மீனம் இந்த 3 ராசிகளுக்கு சந்திராஷ்டகம் வருகிறது. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 செவ்வாய்க்கிழமை இரவு 11:01 முதல் செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை பகல் 11:35 வரை சந்திராஷ்டகம். ஆக செப்டம்பர் 13 புதன்கிழமையும் செப்டம்பர் 14 வியாழக்கிழமையும் முழு சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை பகல் 11:35 முதல் செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை பகல் 10:31 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 16 சனிக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் சுப நாட்களாக, அதாவது 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக முழு சந்திராஷ்டக தினங்களாக கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை, செப்டம்பர் 16 சனிக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்டக தினங்களையுடைய முழு நாட்கள். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:31 முதல் செப்டம்பர் 20 புதன்கிழமை காலை 8:44 வரை சந்திராஷ்டகம். ஆக மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 18 திங்கட்கிழமையும் செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமையும் முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் எதிரிகளுடைய தொல்லை அதிகமாக இருக்கும். ஆரோக்கியத்திலும் சிறு குறைபாடுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். திருஷ்டி மிக அதிகமாக இருக்கும். இந்த வாரம் பிரயாணங்கள் செய்யும் போது மிகவும் எச்சரிக்கை தேவை. இருசக்கர வாகனங்களில் செல்லும் போது பாதுகாப்பு உபகரணங்களை அவசியம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் சிறு அளவிலே விபத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மற்றபடி தெய்வஸ்தல யாத்திரை நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். 4 இடத்தில் சுக்கன் இருக்கிறார். ஆகவே மனைவியால் தன லாபம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 5 இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தையும் யோகத்தையும் அடைவார்கள். பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி சில காலங்கள் பேசாமல் இருப்பது நல்லது. 6 இடத்தில் செவ்வாய் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறையிலே இருக்கின்ற பிரச்சனைகள் ஓரளவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இருந்தாலும் தொழில்துறையிலே போட்டிகள் மிக அதிகமாக இருக்கும். எதிரிகளுடைய தொல்லையும் மிக அதிகமாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் கேதுபவான் இருக்கிறார். ஆகவே மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு இருக்கலாம். இருந்தாலும் குருடைய பார்வை, அதற்குரிய மருத்துவம் கிடைத்து அவர்கள் சுகமாகவே இருப்பார்கள். உங்கள் ராசிக்கு தொழிலாதிபதியான சனிபகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் லாபம் ஓரளவு கிடைக்கும். இருந்தாலும் செலவினங்கள் அதைவிட அதிகமாக இருக்கும். என்றால் விரையாதிபதி உங்கள் ராசியிலே இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இருந்தாலும் இந்த வாரம் ஓரளவு நன்மையை தரக்கூடிய வாரமாகத்தான் இருக்கிறது. அடுத்து மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். கிருத்திகையிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு செவ்வாய் பார்வையும் சனியுடைய பார்வையும் இருப்பதனால் விபத்துக்கள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது என்று கூறியிருந்தேன். அதை போக்குவதற்காக இந்த வாரத்தில் சனிக்கிழமையன்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். மேலும் செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைக்க வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது, விபத்துக்கள் எதுவும் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். இந்த பரிகாரம் உங்களுக்கு பேருதவியாகவே இருக்கும். அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. சிலருக்கு தொழில்துறை இடமாற்றம் ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு செல்ல விரும்புபவர்களுக்கு இந்த வாரம் அதற்கான அறிவிப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது.
உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கன் இருப்பது இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நான்காம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தாய் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. ஐந்தாம் இடம் செவ்வாய் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள். இருந்தாலும் அவர்களை எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. ஆறாம் இடம் கேதுபான் இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாகவே இருக்கும். தொழில் ஸ்தானமான பத்தாம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே வளர்ச்சி இருந்தாலும் அலைச்சலும் கூடவே இருக்கும். அலைச்சலுக்கேற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் ராகுவும் குருவும் இருப்பதனால் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு லாபம் சம்பாதித்தாலும் செலவினங்களும் கூடவே இருக்கும். இருந்தாலும் அதற்குரிய வரவும் உங்களுக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. இந்த வாரம் ரிஷபராசியிலே பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். ரிஷபராசியிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை ஆகிய நாட்கள் நல்ல நாட்களாக இருக்கிறது. ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். மிருகசீர்ஷம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமிக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளோ வரம் இருந்தாலும் அதற்குரிய செலவினங்கள் இருக்கும். அந்த செலவுகளை குறைப்பதற்காக வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. செலவினங்கள் ஆனாலும் சுப செலவாகவே இருக்கும். அதற்குரிய வருமானம் நிச்சயமாக கிடைக்கும். இந்த பரிகாரங்கள் உங்களுக்கு பேருதவியாக இருக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் வக்கரகதி அடைந்து சூரியன் சந்திரனுடன் இருக்கிறார். ஆகவே எந்த காரியத்தை செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வது மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய காரியங்கள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சுக்கன் இருக்கிறார். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் உபாதைகள் என்றாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பிப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் சூரியன், புதன், சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. இளைய சகோதரனுக்கு திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. ஆகவே இளைய சகோதரன் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலே கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். குழந்தைகளுடைய வளர்ச்சியும் நன்றாக இருக்கும். ஆகவே குழந்தைகளை பற்றி அதிகம் கவலைப்படுவதற்கு ஒன்றும் கிடையாது. ஒன்பதாம் இடத்தில் சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வெட்டுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பேசுவதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானாதிபதியான குருபான் லாபஸ்தானத்திலே வக்கரம் பெற்றிருக்கார். ஆகவே தொழில்துறையில் நல்ல லாபம் கிடைக்கும். புதிய முயற்சிகளை செய்யலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. மேலதிகாரிகளுடைய நட்பு உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதன் மூலமாக சர்வ சுதந்திரமாக நீங்கள் செயல்பட்டு நீங்கள் லாபத்தை அடைவீர்கள், முன்னேற்றத்தை அடைவீர்கள். அரியர்ஸ் ஏதாவது கிடைப்பதற்கு வழி இருந்தால் அது நிச்சயமாக இந்த வாரம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் மிக அதிகமாகவே இருக்கிறது. இந்த வாரம் மிதுன ராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். மிதுன ராசியிலே பிறந்து மிருகசீர்ஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவாதிரையிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் நான்காம் இடத்திலே செவ்வாய் இருப்பதனால் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு உபதிரவங்கள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக நீங்கள் உதவியை அடைவீர்கள். அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்திலே உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்திலே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே சுக்கன் இருப்பதனால்
இந்த வாரம் நீங்கள் சுபகாரியங்களுக்கு சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். மனைவின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தாய் தந்தையர்கள் மூலமாக தனலாபம் காத்திருக்கிறது. தாய் தந்தையர்கள் உங்களுக்கு அனுசரணையாகவும் நடந்து கொள்வார்கள். மூன்றாம் இடம் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே இளைய சகோதரனுக்கு சிறு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நான்காம் இடத்தில் கேது பாண்டிருந்தாலும் குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் இருந்த குறைபாடுகள் ஓரளவு நீங்கும். தாய்க்கு நல்ல மருத்துவம் கிடைத்து நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைவார்கள். இப்பொழுது உங்களுக்கு அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. எட்டாம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார் அஷ்டமசினி. ஆகவே தொழில்துறையில் புதிய முயற்சிகள் செய்யும்போது சிறிது எச்சரிக்கையாக செய்வது மிகவும் சிறப்பானது. ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசித்து செயல்படுங்கள், நன்மைகளை நீங்கள் பெற முடியும். மேலும் மூட்டு வழிகள், உடல் வழிகள் வருவதற்கான வாய்ப்புகளும் மிக அதிகமாகவே இருக்கிறது. ஆகவே மூட்டு வழிகளை ஏற்படுத்தக்கூடிய கிழங்கு வகைகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. பத்தாம் இடத்திலே குருபகவான் வக்கரம் பெற்று ராகுடன் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். தொழில்துறையில் திருஷ்டியும் மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள், தொழில்துறை விஷயப்பட்ட நீங்கள் செயல்பாடுகள், முன்னேற்றங்கள் வெளியில் சொல்லாமல் இருப்பது நல்லது. உத்தியோகஸ்தர்களுக்கு இடமாற்றம் வருவதற்கான வாய்ப்புகள் விரைவில் காத்திருக்கிறது. அதற்காக தயாராவதற்கு நீங்கள் ஏற்பாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி தொழில்துறையில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. தெய்வ பலம் உங்களை காப்பாற்றும் என்று எதிர்பார்க்கலாம். கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நல்ல நாட்கள். கடகராசியிலே பிறந்து புனர்பூசம் நாலாவது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். ஆழியன் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்களுக்கு தற்சமயம் அஷ்டமசி நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்ல நிதிபம், ஆஞ்சனிக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் பத்தாம் இடத்தில் குருபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறை பிரச்சனைகள் தீர்ப்பதற்காக வியாழக்கிழமை என்று குருபகவானுக்கு நெய்விளக்கு வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். இந்த பரிகாரம் செய்தால் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு போதுமானது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் சூரியன் உங்கள் ராசியிலே ஆட்சி பலத்துடன் இருக்கிறார். ஆனால் குருவுடைய பார்வை இருக்கிறது, அதே சமயத்தில் சனியுடைய பார்வையும் இருக்கிறது. ஆகவே நன்மையும் தீமையும் கலந்து நடக்கின்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. நீங்கள் நினைத்ததெல்லாம் சாதிப்பீர்கள். ஆனால் தெய்வ வழிபாடு மிக முக்கியமாக இருக்கிறது. உங்கள் ராசியிலே சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. நன்கு சிந்தித்து புத்திசாலித்தனத்துடன் செயலாற்றுங்கள். அப்பொழுதுதான் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே பூமி லாபம் இருக்கிறது. இந்த வாரத்தில் புதிதாக வீடு, மனை வாங்குவதற்காக முயற்சிகள் செய்யலாம். அல்லது புதிய வாகனங்கள், எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கு ஏற்ற வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் கேது பகவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் இளைய சகோதரன் மூலமாக ஆதாயம் இருக்கிறது. இளைய சகோதரனுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, சந்தோஷம் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வெட்டுகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பு கிடையாது. உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் ராகுவும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். இந்த வாரம் தாய் தந்தர்களுடைய ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. நல்ல பின்னடைவு எதுவும் இருக்காது. அவர்களுடைய ஆரோக்கியம் வளம் நன்றாகவே இருக்கும். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது தொழில்துறை வளர்ச்சிக்காக, தொழில் முன்னேற்றத்திற்காக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருவாய் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் சிம்மராசியில் பிறந்த நல்ல நாட்கள். சிம்மராசியில் பிறந்து மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். உத்தரம் உன்னாத பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு சனியுடைய பார்வை. ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை அன்று சனி பகவானுக்கு நல்ல நிதிவம், ஆஞ்சனிக்கு நெய்தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது.
இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நல்ல அந்தஸ்தையும் புகழையும் பெறுவீர்கள் என்பது நிச்சயம். அடுத்து கன்னி ராசி. கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலிருந்து விரையாதிபதியுடன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் செலவினங்கள் மிக மிக அதிகமாகவே இருக்கும். ஆரோக்கியத்திலும் மிகுந்த அக்கறை தேவை. என்றால் இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அஷ்டமாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசியிலே இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்திலும் மிக மிக அக்கறை தேவை. உடலில் சிறு பிரச்சனை இருந்தாலும் உடனடியாக மருத்துவரிடம் காண்பித்து சரி செய்து கொள்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 2 கேதுபானே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குடும்பத்தில் பெரிய பிரச்சனை எதுவும் இருக்காது. நீங்கள் தீர்க்கமாக ஆலோசித்து செயல்படுவீர்கள். அதன் மூலமாக நன்மைகளை பெறுவீர்கள். உங்கள் விஷயமாக, உங்கள் ஆரோக்கியம் விஷயமாக மருத்துவ சூழல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 6 சனி பகவான் இருக்கிறார். ஆகவே பழைய பாக்கிகள் வசூலாகும். 7 குரு பகவான் 8 இருப்பதனால் மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறு பின்னடைவு ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்தில் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக தனலாபம் இருக்கிறது. அவர்கள் மூலமாக நன்மைகளை நீங்கள் பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஏனென்றால் லாபாதிபதி சந்திரன் இந்த வார ஆரம்பத்தில் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே செலவினங்கள் மிக மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை கஷ்டப்பட்டு நீங்கள் பெற முடியும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. கடன் வாங்கினாலும் கடன் விரைவில் அடைந்துவிடும். ஆகவே பயப்படுவதற்கு ஒன்றுமில்லை. கன்னிராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அஸ்தம் நட்சத்திரத்தை பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 8 குரு பகவான் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். மேலும் உங்கள் ராசியிலே செவ்வாய் இருந்து உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் முழுமைக்கும் தினசரி நவகிரகம் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று நவகிரகத்தை குறைந்தபட்சம் 9 வளம் வருவது மிகவும் சிறப்பானது. 9 தீபங்கள் தினசரி வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நல்ல முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைய முடியும். பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாமல் கன்னிராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து துளாராசி. துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசியிலேயே இந்த வாரம் கேது பகவான் இருக்கிறார். குருவால் பார்க்கப்படுகிறார். உங்கள் ராசிநாதன் சுக்கரன் உங்கள் ராசிக்கு 10 தொழில்ஸ்தானத்திலே பகை பெற்றிருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே பகை ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் தொழில்துறையிலே புதிய முயற்சிகள் கூட செய்யலாம். ஆனால் சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 5 சனி பகவான் வக்ரம் பெற்றிருப்பதால் குழந்தைகள் இந்த வாரம் மிகவும் அடம் பிடிப்பார்கள். சிறிது அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. மற்றபடி பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 7 ராகுவும் குருவும் இருக்கிறார்கள். 7 செவ்வாய் விரயஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் மனைவிக்கும் உங்களுக்கும் கருத்து ஏற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மனைவி விஷயமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. அவர்கள் இந்த வாரம் மிகவும் கோபத்துடன் இருப்பார்கள். ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 10 தொழில்ஸ்தானத்தில் சுக்கன் இருக்கிறார். ஆகவே சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும். தாராளமாக சென்று விட்டு வரலாம். அல்லது வெளிநாட்டு நிறுவனங்களில் உங்களுக்கு வேலை மாறுதல் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உங்கள் ராசிக்கு லாபஸ்தானமான 11 சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே இந்த வாரம் தந்தை மூலமாக அனுகூலம் இருக்கிறது. தாய் மூலமாகவும் அனுகூலம் இருக்கிறது. மேலும் இந்த வாரம் தோஷ பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ஜாதகத்தில், பிறப்பு ஜாதகத்தில் எந்த தோஷங்கள் இருந்தாலும் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு இந்த வாரம் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது குடும்ப உறுப்பினர்களுக்காக, மனைவிக்காகவோ அல்லது குடும்ப உறுப்பினர்களுக்காகவோ செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்றுவிடுவீர்கள். அடுத்து துளாராசியிலே பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். துளாராசியிலே பிறந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள்.
சுவாத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7 இடத்தில் குரு பகவான் வக்கரம் பெற்றிருப்பதனாலும் விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதனாலும் இந்த வாரம் செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமையன்று முருகனுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும், வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்விளக்கு வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை நீங்கள் அடைய முடியும் என்பது நிச்சயம். அடுத்து விருச்சிகராசி. விருச்சிகராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் இருக்கிறார். ஆகவே லாப நோக்கத்துடன் செயல்பட்டு அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். அடுத்து உங்கள் ராசிக்கு 4 இடத்தில் சனி பகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே தாயின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தாய்க்கும் உங்களுக்கும் சிறு சிறு கருத்து வேட்டங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறது. ஒருவருக்குடர் விட்டு கொடுத்து செல்வது மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு 5 இடத்திற்குரிய குருபான் உங்கள் ராசிக்கு 6 இடத்திலே இருக்கிறார். ராகுடன் இருக்கார். ஆகவே குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. குழந்தைகள் இருசக்கர வாகனங்களில் செல்லும்போது ஜாக்கிரதையாக செல்ல வேண்டும் என்று அறிவுறுத்துவது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசாமல் இருப்பது நல்லது. இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசினால் அதில் நன்மைகளை ஏற்படுத்தாது. இந்த வாரம் 6 இடத்தில் குருபான் வக்கரமாக இருப்பதனால் இந்த வாரம் வயிற்றில் உங்களுக்கு அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிருக்கிறது. ஆகவே அஜீர்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை சாப்பிடாமல் இருப்பது நல்லது. உங்கள் ராசிக்கு 9 இடத்தில் சுக்கன் இருக்கார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கும். மனைவியால் தனலாபம் காத்திருக்கிறது. மனைவி உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 10 இடத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்தும் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். புதிய முயற்சிகள் செய்யும் போது சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. உங்கள் ராசிக்கு லாபசனத்தில் செவ்வாய் இருப்பது சகோதர வழியில் தனலாபம் காத்திருக்கிறது. ஆனால் மூத்த சகோதரன் ஆரோக்கியத்தில் மாத்திரம் சிறிது அக்கறை தேவை. விரயஸ்தானத்தில் கேது பவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாகவே கிடைக்கும். இந்த வாரம் நல்ல நாட்கள், அதாவது விருச்சிகராசிரம் நல்ல நாட்கள். விருச்சிகராசியில் பிறந்து விசாகம் 4 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். அனுஷத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். கேட்டிலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசியை பார்வையிடுகிறார். ஆகவே நினைத்ததெல்லாம் சாதிக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் இருக்கிறது. குழந்தைகளின் ஆரோக்கியத்திலிருந்த குறைபாடுகள் நீங்கி நன்மைகளை பெறுவார்கள். விரைவில் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு விரைவில் குழந்தை பாக்கியம் ஏற்படவும் வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 3 இடத்தில் சனிபான் வக்கரம் பெற்றிருக்கார். ஆகவே இளைய சகோதரன் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தொழில்துறையில் நீங்கள் தைரியமாக செயல்படுவீர்கள். அதில் நீங்கள் நிச்சயமாக வெற்றியே காண்பீர்கள். உங்கள் ராசிக்கு 5 இடத்தில் ராகுவும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே புத்திசானத்தனத்துடன் செயல்பட்டு அதன் காரியங்களில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். 8 இடத்தில் சுக்கன் இருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் இருந்த பின்னடைவுகள் நீங்கி நல்ல ஆரோக்கியம் ஏற்படும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். 9 இடத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தந்தை மூலமாக அனுகூலம் இருக்கிறது. தந்தையின் ஆரோக்கியத்தில் சிறு பிரச்சனை இருந்தாலும் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. 10 இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையை புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் கேது பவான் இருப்பது உங்கள் வீட்டிற்கு தாத்தா பாட்டி போன்றவர்கள் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். தனுசு ராசியிலே பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். பூராடம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு
மூன்றாம் இடத்திலே சனி பகவான் இருப்பது இளைய சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமும் ஆஞ்சனைக்கு நெய் தீபமும் வைப்பது மிகவும் சிறப்பானது. தீப வழிபாட்டின் மூலமாகத்தான் தோஷ பரிகாரங்கள் சுபமாக முடியும், பிரச்சனைகள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மகர ராசி. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. மகர் ராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 12 செவ்வாய்க்கிழமை இரவு 11:01 முதல் செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை பகல் 11:35 வரை சந்திராஷ்டகம். ஆக மகர் ராசியில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 13 புதன்கிழமையும் செப்டம்பர் 14 வியாழக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்திலையும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்வதே மிகவும் சிறப்பானது. அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரத்திலே உங்களுக்கு ஏழரை சனி இப்பொழுது நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தில் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே கோபத்தை சிறிது குறைத்துக்கொள்வது நல்லது. குடும்ப உறுப்பினர்களுடன் கோபத்துடன் பேசாமல் இருப்பது நல்லது. உங்கள் கீழ் பணிபுரியும் பணியாளர்களிடனும் சிறிது எச்சரிக்கையாக பேசுவது நல்லது. இல்லாவிட்டால் சிறு சிறு உபதிரவங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்தில் ராகுவும் குருவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். தொழில்துறையிலும் அலைச்சல் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஏழாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகள் நீங்கி ஓரளவு நன்மைகளை பெறுவீர்கள். எட்டாம் இடத்தில் சூரியன் சந்திரன் புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே மாணவர்கள் எதிர்பார்த்த நல்ல பலன்களை பெறுவார்கள். சிறிது கடுமையாக முயற்சி செய்யுங்கள். எதிர்பார்த்த பலன்கள் பெற்று நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கும் உங்கள் தந்தைக்கும் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருக்கிறார். ஆகவே தொழில்துறையில் அலைச்சல் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். இந்த வாரத்திலே பத்தாம் இடத்தில் கேது பகவான் இருப்பது சிலருக்கு இடமாற்றங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்கும். அடுத்து மகர ராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் நல்ல நாட்கள். மகர ராசியில் பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். பெரிய பிரச்சனைகள்லாம் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், தரசமயம் உங்களுக்கு ஏழரைசன் நடந்து கொண்டிருக்கிறது. மேலும் நான்காம் இடத்தில் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் சூரியனும் இருக்கிறார்கள். அதற்கு பரிகாரமாக வருகின்ற வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சனுக்கு நெய் தீபம் வைக்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானுக்கு நெய் தீபம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவீர்கள் என்பது நிச்சயம். பெரிய தோஷங்கள் இல்லாமல் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களும் இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. கும்பராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரத்தில் செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை பகல் 11:35 முதல் செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை பகல் 1:31 வரை சந்திராஷ்டகம். ஆக கும்பராசியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 15 வெள்ளிக்கிழமை செப்டம்பர் 16 சனிக்கிழமை செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை இந்த 3 நாட்கள் சந்திராஷ்ட தினங்களாக அமைந்திருக்கிறது. இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானித்து செய்வதே மிகவும் சிறப்பானது. அடுத்து இந்த வாரத்தை ராசி பலன்களை பற்றி பார்க்கும்போது உங்கள் ராசியிலேயே சனிபகவான் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. ஏனென்றால் ஆட்சி பெற்ற கிரகம் வக்கரம் பெற்றால் நீச்ச பலனை தரும் என்று சாஸ்திரங்கள் கூறுகிறது. ஆகவே ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இரும்பு சத்து குறைபாடு நோய் ஏற்கனவே இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. வேலை செய்யும் இடத்துல வேலை பலம் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் தைரியமாக எதிர்கொள்ளுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் ராகுவும் குருவும் இருக்கிறார்கள். ஆகவே தைரியமாக காரியங்களை சாதித்து முன்னேற்றத்தை அடைவீர்கள் என்பது நிச்சயம். ஆறாம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தொழில்துறை வளர்ச்சிக்காக சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். அல்லது தாயின் ஆரோக்கியத்திற்காகவும் சிறிது கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் அவர்களுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. ஏழாம் இடத்தில் சூரியன் புதன் சந்திரன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. புதன் வக்கரம் பெற்றிருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் ஒருவருக்கொரு விட்டு கொடுத்து செல்வதே மிகவும் சிறப்பானது. எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் உடல் ரணம் ஏற்படுவதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. தூரதேச பிரயாணங்களை இந்த வாரம் செய்யாமல் இருப்பது நல்லது.
பொதுவாக அக்டோபர் 3ஆம் தேதிக்கு பிறகு தூரதாச பிரயாணங்களை செய்யலாம். அதுவரை சிறிது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் கேது பகவானிலிருந்து குருவாள் பார்க்கப்படுகிறார். ஆகவே தந்தையின் ஆரோக்கியத்திலிருந்த பின்னடைவுகள் நீங்கி நன்மைகளை பெறுவீர்கள். தந்தையின் ஆரோக்கியம் ஓரளவு எதிர்பார்த்தபடி நன்றாகவே இருக்கும். இந்த வாரம் கும்பராசியிலே பிறந்த நல்ல நாட்கள். கும்பராசியிலே பிறந்து அபிட்டம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை, செப்டம்பர் 19 செவ்வாய்க்கிழமை நல்ல நாட்கள். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை நல்ல நாள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசியிலேயே ஏழரை சனி நடந்து கொண்டிருக்கிறது, ஜென்மசனியாக நடக்கிறது. அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்வம், ஆஞ்சனுக்கு நெய்வம் வைப்பது மிகவும் சிறப்பானது. மேலும் 8ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பதனால் உடல் உஷ்ணமடையும் என்று கூறியிருந்தேன். அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமாளுக்கு நெய்வம் வைப்பது மிகவும் சிறப்பானது. இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது நிச்சயம். அடுத்து மீனராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். நல்ல தனப்பிராப்தி இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது, குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலைகள் வரும். இருந்தாலும் கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சுக்கரன் இருப்பது தொழில்துறை வளர்ச்சி நன்றாக இருக்கிறது. புதிய முயற்சிகள் அனைத்தும் செய்யலாம். அனைத்து முயற்சிகளும் நீங்கள் நிச்சயமாக வெற்றியை பெறுவீர்கள். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தில் சூரியன், சந்திரன், புதன் ஆகிய கிரகங்கள் இருக்கின்றன. ஆகவே தொழில்துறையிலே போட்டிகள் இருந்தாலும் வளர்ச்சியும் கூடவே இருக்கும். தாய் தந்தையர் மூலமாக நீங்கள் அனுகூலத்தை அடைவீர்கள், நல்ல சந்தோஷத்தை அடைவீர்கள். 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். ஆகவே கணவன் மனைவிக்குள் இந்த பிரச்சனைகள் நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 8ஆம் இடத்தில் கேது பகவான் இருப்பது இரவு நேர பயணங்களை இந்த வாரம் தவிர்த்து விடுவது நல்லது. விரயஸ்தானத்தில் லாபாதிபதி சனி பகவான் இருக்கார். எவ்வளவு சம்பாதித்தாலும் விரயங்களும் கூடவே இருக்கும். ஆகவே இந்த வாரம் செலவினங்கள் இருக்கும், ஆனால் அதற்குரிய வருமானத்தை நிச்சயமாக நீங்கள் பெற்று விடுவீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல நாட்கள். மீனராசியில் பிறந்து பூரட்டாதி 4வது பாதத்தில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். உத்தரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 14 வியாழக்கிழமை, செப்டம்பர் 17 ஞாயிற்றுக்கிழமை நல்ல நாட்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு செப்டம்பர் 13 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களையும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் செவ்வாய் இருப்பது உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. மேலும் விரயஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பது உங்களுக்கு ஏழரசி நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நெய் விளக்கும், சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு நெய் விளக்கும், சனி பகவானுக்கு நல்லெய் விளக்கும் வைக்க வேண்டும். இந்த பரிகாரத்தின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை பெற முடியும். இவ்வாறாக இந்த வாரத்திய பிரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றியும், சுப நாட்களை பற்றியும், சந்திராஷ்ட தினங்களை பற்றியும், ஒவ்வொரு ராசிக்கும் ராசி பலன்களை பற்றியும், ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் நல்ல நாட்களை பற்றியும் பார்த்தோம், பரிகாரங்களை பற்றியும் பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.